ಗುರುದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರುಕ್ಷಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக இனிய நாளாக அமையட்டும் என இறை பிரார்த்தனையுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இன்று மங்களகரமான பிளவ வருஷம், மாசி மாதம் 11 நாள், ஆங்கிலத்திற்கு 2022 ஆண்டு பிப்ரவரி மாதம் 23 திகதி, புதன்கிழமை. இன்றைய தினம் திதி நட்சத்திரம் என நாம் தொடர்ந்து பார்ப்போமானால், திதியாக சப்தமி திதியானது இன்று மாலை 4:57 வரை இருக்கின்றது. அதுபோலவே நட்சத்திரம் விசாக நட்சத்திரமானது இன்று பகல் 2:40 வரை காணப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து அனுஷ நட்சத்திரம் சுபநேரமாக இன்று 4:50 தொடக்கம், 6:18 வரை காணப்படுகின்றது. அதுபோல் ராகு காலமானது 12:23 தொடக்கம், 1:52 வரை காணப்படுகின்றது. எமகண்டமானது 7:30 தொடக்கம், 9 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே ரேவதி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம் ஆகிய இரு நட்சத்திரங்களிலும் ஜனித்தவர்கள் சற்று அவதானமாக செயற்படுவது நல்லது. இந்த இரு நட்சத்திரங்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய தினத்திலே உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிக்குரிய மேன்மை பொருந்திய ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினம் நீங்கள் எண்ணிய காரியம் அனைத்துமே நீங்கள் எண்ணிய வண்ணம் நிறைவேறுகின்ற தன்மையினதாக காணப்படுகின்றது. ஒரு மேன்மையான நாளாக இருக்கின்றது. பல சிறப்புகளை நீங்கள் இன்று அடைவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் அந்த ஓம்கார பரம்பொருளான விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஆக்கம் ஊக்கம் என்பன நிறைந்த ஒரு நாளாக, புத்துணர்ச்சி நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினம் பல விதமான புதிய செயற்பாடுகளிலே நீங்கள் ஊக்கமாக ஈடுபடுவீர்கள். சிறப்பு வாய்ந்த சிந்தனைக்கு அமைய செயற்படக்கூடிய ஒரு தன்மையினதாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு அன்பு மேன்மை பாசம் என்பன நிறைந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினம் அன்பினால் பலர் உங்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு தினமாகவும், நீங்கள் அதே அன்பிற்காக பலருக்கும் தேவைக்கு ஏற்ற வகையிலே உதவிகளை நீங்களாக செய்கின்ற தன்மையினதான ஒரு நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் பலவிதமான போட்டித்தன்மை நிறைந்த செயற்பாடுகளை எதிர்நோக்குவீர்கள். இதன் மூலம் சில இடர்பாடுகள் உங்களுக்கு தோற்றம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய தினம் சாதகமானதாகவே அமைந்திருக்கும். இன்றைய தினத்தில் நீங்களும் சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மனதிலே தேவையற்ற
கவலைகள் அல்லது கோபம் என்பன தோற்றம் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு தினமாகவும் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் வம்சவிருத்திகரன் என்று சொல்லப்படுகின்ற முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்த பலனை உங்களுக்கு தந்துடும். தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமான ஆதாயம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கின்றது. எந்தொரு விடயத்திலும் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சாலச்சிறந்ததாக காணப்படுகின்றது. தொடர்ந்து துலாராசி. துலாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த, விவேகம் நிறைந்த, ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் புதிய விதமான சிந்தனையுடன் செயற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் ஆரம்பிக்கின்ற அனைத்து விடயங்களிலும் சற்று நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும். ஏனெனில் அவற்றிலே தாமதங்கள் அல்லது தடங்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு ஏதுநிலை காணப்படுவதனால் நிதானமாக நீங்கள் சிந்தித்து செயற்பட வேண்டிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்வதுடன் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது சிறப்பை தரும். தொடர்ந்து தனுராசி. தனுராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நட்பு நிறைந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது. நீங்கள் நட்பின் ஊடாக பலருக்கு உதவி செய்கின்ற ஒரு தன்மையினதாக இன்றைய தினம் காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் சிவ வழிபாட்டுடன் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பொறுமை நிறைந்த ஒரு நாளாக அல்லது பொறுமை அவசியமான ஒரு நாளாக இன்றைய தினம் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் நிதானமாக சிந்தித்து செயற்படக்கூடிய ஒரு தன்மையை கொண்டிருப்பீர்கள். அதன் மூலம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிறைந்ததாக இன்றைய தினம் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்களும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அமைதியான, நிம்மதியான ஒரு தினமாக, நாளாக, பொழுதாக காணப்படுகின்றது. இன்றைய தினம் உங்களுக்கு பலவிதமான அனுகூலம் தரக்கூடிய செயற்பாடுகள் நடைபெறும். இன்றைய தினத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மீனராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய தினமாக ஏனையவர்களுடைய அன்பு பாராட்டுதல் என்பன கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் செய்திருக்கக்கூடிய பலவிதமான நன்மையான விடயங்களின் தொடர்பாக நீங்கள் பாராட்டுதலுக்கும் மகிழ்ச்சிக்கும் உரியவராக காணப்படுவீர்கள். இதன் காரணமாக பலரும் உங்களை பாராட்டுகின்ற ஒரு தினமாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் துர்க்கை அம்பாள் வழிபாடு செய்வது சாலச்சிறந்ததாக காணப்படுகின்றது. இவ்வாறு உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை நாம் இதுவரை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினம் ஒரு சிறு சிந்தனையை பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொருவருமே மனதிலே நல்லனவற்றை நினையுங்கள். நல்ல நல்ல சிந்தனைகளை சிந்தித்து பாருங்கள். மனதை நீங்கள் தூய்மையாக வைத்திருங்கள். அவ்வாறு நீங்கள் மனதை தூய்மையாக வைத்திருந்து நல்லவற்றை சிந்திக்கும்போது
உங்களுக்கு நடப்பவை அனைத்துமே நன்மையானதாகவே அமையும். நீங்கள் நல்லனவற்றை சிந்திக்கும் போது உங்களுக்கு நடப்பவை யாவுமே நன்மையானதாகவே அமையும். தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான நாளாக, இனிய நாளாக, பொழுதாக அமையட்டும் என இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க.